இந்த வாட்டியாவது இன்டர்வியூ கரெக்டா போகணும். என்னடா இங்க நிக்கிற? திரும்பல நான் இன்டர்வியூ போறேன், நீ கிளம்பு. திரும்ப நான் டிராப் பண்றேன். வேண்டாப்பா, ஏற்கனவே ஒரு தடவை பட்டாப்பட்டி டிரைவரோட நிக்க விட்டவே நீ. உன்னை நம்பி வந்தா தெருவுல ஜட்டியோட ஓட வேண்டியதற்கும் நான் வரல, நீ கிளம்பு. பத்திரமா கூட்டிட்டு போறேன்டா, ஏறு. சரி வர்றேன், ஆனா உன் ரூட்ல நான் வர மாட்டேன், ஏன் ரூட்ல நீ ஓடிட்டு போகணும். ஓகே ஓகே. சரி எப்படி போன, லெஃப்டா ரைட்டா? முதல்ல ஒரு யூ டர்ன் போடு. டேய் டேய், யூ போற சொன்னா ஓ போறியாடா, ஸ்ட்ரைட்டா போடா. ஸ்டாப் ஸ்டாப், டேக் டைவர்ஷன், திரும்பி போங்க, இந்த பக்கம் போக கூடாது. ஏன் மேடம்? வரதட்சணை கொடுமையை எதிர்த்து மகளிர் சங்கம் ஊர்வலம் நடத்திக்கிட்டு இருக்குதுப்பா. பரவாயில்ல மேடம், அது நடந்துட்டு போட்டோம், நான் இன்டர்வியூ போகணும். கொஞ்சம் அலோவ் பண்ணீங்கன்னா உள்ள போந்து ரைட் கட் பண்ணிக்கிறேன். ரைட்லாம் கட் பண்ண முடியாது, அங்க இன்டர்நெட் கேபிளுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க. அத தான் போன வரவே மூடிட்டாங்களே. அது டெலிபோன் காரங்க. அப்ப போன மாசம் தோண்டது இபி காரங்க. ஆஹா, மாத்தி மாத்தி தோண்டறாங்களே. ஒருவேளை மழை நீர் சேகரிப்பு திட்டம்ங்கறத தப்பா புரிஞ்சிட்டாங்களோ. ஓ வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, போயா. குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போர்டாவது வைங்க. லெஃப்ட்டா ரைட்டா? நேரா போ, டைம் இருக்கு, பொறுமையா போடா. ஆஹா, ஆட்டோ தூக்கி இங்க நிக்கிறாரு. ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்தியா? கேக் டைவேஷன், இந்த வழியா போக கூடாது, சுத்தி போங்க. ஏன் சுத்தி போகணும் சார்? நடைபாதை வியாபாரிகள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு நடைபாதை வியாபாரிகள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க சார்? நடைபாதையெல்லாம் கடை போட்டிருந்தாங்க, கார்பரேஷன் அதை காலி பண்ணிடுச்சு, அதனால போராட்டம் நடக்கு. சார் நான் தெரியாம தான் கேக்குறேன், நடைபாதைங்கிறதே பொதுமக்கள் நடக்கிறதுக்காக தானே சார்? நீ ஓவரா பேசுற, உனக்கு ஜெயில தான் இன்டர்வியூ நடக்கும். போறேன் சார். போயா? லெப்டா ரைட்டா? ரைட் போ. லெப்ட் இன்டு ரைட்ல கே காட்ற. எனக்கு டென்ஷன் ரைட், இப்படி போடா. டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். இந்த பக்கம் வழி கிடையாது. என்னடா சிவில் நிறுத்துது? இங்க என்ன சார் நடக்குது? என்ன நடக்குதுன்னு யாருக்கே தெரியும்? டெய்லி எனக்கு சொல்லி சொல்லி பழகம் ஆச்சியா? போனா போயேன் சார். இது கொஞ்சம் ஓவரா இருக்குது. As a citizen of India, I want to know the fact. சார் இவ ரொம்ப பேசுறான், பாம்பு இருக்கான்னு செக் பண்ணலாமா? ஏய், நீ தீவிரவாதி தானே? இல்ல சார், நான் தேடறவாதி. அப்படினா வேலை தேடிட்டு இருக்கே சார். இப்போ எங்க தான்டா போணும் நீ? நுங்க பாக்கெட்ல ABC பிரைவேட் லிமிடெட் போகணும்டா. இத முதல்லே சொல்ல கூடாதா? ஒரு மெக்கானிக் தெரியாத வழியா? இப்போ ஏ ரூட்ல நீ வா, கண்ணை மூடி உட்காரு, கூட்டி போய் விடுற. மூடிட்டண்டா. டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். என்ன ஸ்பீடு, எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்த பத்தியா? ரொம்ப தேங்க்ஸ் திருமலை. அட்ரஸ் கேட்டுக்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, நுங்கம்பாக்கத்துல ABC பிரைவேட் லிமிடெட் எப்படி போனும்? மீறி எவரு? நாக்கு தெளிதே. நாக்கு தள்ளுதா? டேய் தெளுகுடா. ஓ தெளுகா, ஐ அம் சாரி சார், நான் வேற யார்ட்டே கேட்கிறேன். ஒக்க நிமிஷம் பாபு. பாபா, நீ இப்படியே தரிசனம் செய்து வந்துறானு? தரிசனமா? ஏழு குண்டலா வாடு. ஏழு குண்டலமா? இதுக்கோ மகா பிரசாதம், லட்டு. லட்டா? மீரு சார், நான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். கோவிந்தா கோவிந்தா. என்னடா, இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு? மெட்ராஸ்ல இது எந்த ஏரியாடா? அக்கடே சூடு. அக்கடையா? என்னடா, கையில லட்ட குடுத்துட்டு அங்க ஜிலேபிய பிச்சு போட்டிருக்காங்க. கொஞ்சம் அப்பிலே சூடு. அப்புலையா? திருப்பதி நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறதா? ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம், நான் போய் சிரஞ்சியை பாத்துக்கிட்டு வந்துடுறேன். திருவான்மையூர்ல கிளம்புற என்ன, டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டுகிறடா. இந்த வாட்டி இன்டர்வியூ அம்பேர் ஆயி போச்சே. மெட்ராஸ் போற வரைக்கும் இதான் லஞ்ச். ப்ராமிஸ் பா, யாருனே தெரியாதுன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ண. அது என்ன, நீ இல்லன்னு சொன்னா நம்பணும், ஆமான்னு சொன்னா ஒத்துக்கணும். எனக்கு என்ன பைத்தியக்காரன் நடிச்சியா? இல்லப்பா, அவர் ரொம்ப நல்லவர். அவன் நல்லவனா கெட்டவனா உன்கிட்ட கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் கேட்கல. எனக்கு அவன பிடிக்கல. ஏன்னா எனக்கு என் ஸ்டேட்டஸ் முக்கியம். நான் கூட அவரை முதல்ல அப்படிதான் நினைச்சேன், அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுதான். அதோட வச்சுக்க, எனக்கு புரியவும் வேண்டாம், புரிஞ்சுக்கவும் மாட்டேன். இல்ல, என் உயிரே போனா போல கேட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு. நான் அசோக் பேசுறேன். சொல்லு. ஸ்வேதா வந்துட்டா, நான் அவளை ரூம்குள்ள பூட்டி வச்சிட்டேன். நீ அவளை போ. ஹலோ ஹலோ. ஷிட், அசோக் காதலுக்கு இன்னும் பூட்டு சாவி எல்லாம் கண்டுபிடிக்கல. பத்துக்கு பத்து ரூம்ல காதல் அடைச்சிட முடியும்னா அத்தனை அப்புறம் பிச்சை எடுத்தாவது அப்படி ஒரு ரூமை கட்டி சாவியை கையில வச்சிருப்பா. படிச்சிருக்கிய தவிர பிராக்டிக்கல் புரியலையே. தொர யோ, பாவம் குழந்தை கண்ணெல்லாம் செவந்து இருக்கு.
ஏயா கீழ மாதிரி பொண்ண வளத்துட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க அரசு உங்களுக்கு தெரியும் வாமா வாடா ராஜா நீ வெளியில போ ஓ ஃப்ரெண்ட் லவர் யார்கிட்ட வேணாலும் நீ பேசு ஒருவேளை உங்க அப்பா ரூம் குள்ள போட்டு பூட்டி வெச்சா எனக்கு ஃபோன் பண்ணு 9884036036 தைரியமா போ நான் தரந்து விடுறேன் போமா போடா தைரியமா போ நீ போமா யோ லியா wish you all the best போகுமா வா வா போடா போ போல நீ யார் கிட்ட வேணாலும் போய் பேச தப்பே இல்ல ஆனா இவ மட்டும் உன்கிட்ட யாருமே திருப்பி பேச கூடாது போடா போ இப்படி வரணும் பயம் இனி நீ போட வேண்டாம் எல்லா கதவையும் ஜனலையும் திறந்து வச்சிட்டு போ போ மாட்டா வெளிய போ மாட்டா போனா போய் பேசுனா அவனுக்கு என்னாகும்னு தெரிஞ்சிடுச்சு நீ யார்கிட்ட வந்து சொல்லிருக்க அரசு அரசு யார் வேணும் ஒண்ணுல தங்கைஜி திருமல இல்லமா இல்லையே காலையில இருந்தே வரல நீங்க அட என்ன ஓடுமா தம்பி கிட்ட ஒரு சின்ன வேல இருக்கு யாராவது ஒரு ஆள் அனுப்பிச்சு வர சொல்லுமா ஏய் வாங்கடா திருமல வந்த கடைக்கிட்ட தான் வரோம் ஏன் தங்கைஜி டென்ஷன் ஆற உன்ன நான் இப்ப என்ன பண்ண போய் திருமல இருந்தா கூட்டி வா போ ஏய் ஏதோ வாடை அடிக்குது என்னன்னு போய் பாறா பேன தட்டி விடுறா டிவிய போடுற ஆட சீக்கிரம் உருளைக்கிழங்க வறுத்துக்கிறான் சூப்பர்ரா தம்பி அந்த பாட்டில கூட டேய் தல்ற தல்ற தல அடடா அடடா அவுட்ரா தங்கச்சி ரெண்டு கிளாஸ் இருக்குமாமா பாப்பா தான் பயப்படுதுல போய் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துடா போடா என்னன்னு கேப்போம் எழுபத்தஞ்சுக்கு மூணு பேர் அவுட் என்னங்க இது ஒரு குடித்தனம்ன்ற வீட்டுல இப்படி அக்கம் பக்கத்துல வீடெல்லாம் இருக்குல்ல அதுவும் இல்லாம இந்த வீட்டை ஆம்பளை பேர் வெளியில போயிருக்காரு பாருறா திருமலை வந்துட்டா போயிட போறோம் போய் திருமலை இழுத்துட்டு வர சொல்லு இல்ல நீ வீட்டுல போய் நல்லா சேவ் பண்ணு கரெக்ட் சாப்பிடுறியா வந்துட்டாரு கையில புடிச்சு எனக்கு எனக்கு திருமலை திருமலைன்னு கேக்குறாங்க அரசுகிட்ட
சொல்றேன். தர மட்டம் ஆயிருவீங்க. வந்தமா போலச்சமா போனமான் இருக்கணும். புரியுதா? நான் தான் சொல்றேன்னு சொல்றல்ல. வந்தா அரசு கிட்ட இருந்து ஓலை வந்ததுன்னு சொல்லு. இல்லன்னா பாடதான். ஏய் வாங்கடா.